ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, ஷிபா இனு காயின் 0.01 டாலர் மதிப்பில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். ஷிபா இனு காயின் 0.01 டாலர் மதிப்பில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஃபாலோவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,000 ஃபாலோவர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 0.01 டாலர் மதிப்பில் இந்த ஷிபா இனு காயின் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு மூணு விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அடாப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் லிக்விடிட்டி, அதுக்கப்புறமா பர்னிங். இந்த மூணு விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது நிறைய பேர் இந்த ஷிபா இனு காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போயிட்டுருக்குது. ஷிபா இனு காயினை இந்த ஒரு மாதத்தில் பெரிய அளவில் வந்து பர்ன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதனால் ஃப்யூச்சரில் வேணால் இந்த அளவுக்கு வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஃப்யூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2030 அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு டார்கெட்டை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகிட்டே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷிபா இனு காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி ஒரு 25 ஒரு 30 வரைக்கும் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 0.50 தள்ளி ஒரு 75 வரைக்கும் கீழே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது டாலர் மதிப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ்க்கு நம்ம சேனல்லே சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.